மூச்சு வாங்க வண்டியை தள்ளிட்டு வர இந்த பொண்ணுதாங்க இந்த கதையோட நாயகி. பேரு மலர். இவ இருக்கிற ஏரியால இவளுக்கு பல பேரே தெரியாம இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இவள தெரியும். ஒரு பொண்ணு வண்டியை தள்ளிட்டு போறத பார்த்ததும் வண்டியை யூ டர்ன் போட்டு உதவிக்கு வராரு. இவர் யாருன்னா பிரபல பத்திரிக்கையாளர். டிவி டிபேட்ல கத்தி கத்தி ஊர்ஞாயம் பேசுவார். சிம்பிளா சொல்லணும்னா பொழைக்கு தெரியாத மனுஷன். என்னம்மா என்ன பிரச்சனை? வண்டி ரிப்பேரா என்ன? அதெல்லாம் ஒண்ணுல சார், பெட்ரோல் இல்ல. ஓ, பெட்ரோல் போட்டுக்க வேண்டியதானே? டைம் ஆயிடுச்சு சார், மறந்துட்டேன். பக்கத்துல தான் சார் வீடு, நான் போய்க்கறேன். முன்னாடி பெட்ரோல் போட்டுக்கலாம்ல? இல்ல, லாக் டவுன் டைம் இல்ல, மறந்துட்டேன். ஏமா, பக்கத்துலனா கூட இந்த நேரத்துல எப்படிமா தனியா வண்டி தள்ளிட்டு போவே? லாக் டவுன் டைம், ஆள் நடமாட்டமும் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இப்போ என்ன, உனக்கு பெட்ரோல் தானே பிரச்சனை? நான் தரறேமா. இந்த லாக் டவுன் நேரத்துல ஸ்பெஷல் ஸ்டோரி கொடுத்தாதான் சம்பளம்னே சொல்லிட்டாங்க. அப்படி ஸ்டோரி தேடி போகும்போது தான் நம்ம மலரோட சந்திப்பு. தொடர்ந்து பாருங்க, ஸ்டோரி கிடைச்சதா இல்லையான்னு. சார் பரவாயில்ல சார், எனக்கு பக்கத்துல தான் விடு, நான் போய்க்கிறேன். இருமா இருமா. சார் ராஜன் சார், நீங்களா? ஆமாமா, என்னமா? சார், நான் உங்களை பார்த்திருக்கேன் சார், டிவில எல்லாம் கூட நான் உங்களை பார்த்திருக்கேன் சார். சரிமா, பரவாயில்லம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். வண்டிக்கு முதல்ல பெட்ரோல் ஊத்து, கிளம்பு. நீ நேரமாகுதுல்ல? எப்படிமா இந்த நேரத்துல இங்க வந்து எப்படி நீ மாட்டினா? இல்ல சார், அது வந்து. என்னமா, நான் ஹெல்ப் பண்ணவா? இல்ல சார், நானே ஊத்திக்கிறேன். ஒரு வேளையா வெளியில போயிருந்தேன், அதான் பெட்ரோல் போட மறந்துட்டேன். என்னமா நீ, சரி சரி சீக்கிரம் போடு. ரொம்ப தேங்க்ஸ் சார் பெட்ரோல் கொடுத்ததுக்கு. அம்மா, இந்த டைம்ல நீ எங்க போயிட்டு வர? வொர்க் முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் சார். அப்படியா? சார் அம்மா என்ன பண்ற? ஐயோ பரவாயில்லம்மா, அதெல்லாம் இல்ல சார், பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா. என்னம்மா நீ? சார், என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, ஒரு காபி சாப்பிட்டு போலாம் வாங்க. பரவாயில்லம்மா, டைம் ஆது, கிளம்பு. என்னயா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமா பண்ற? இருட்டற நேரத்துல என்ன இங்க? வாய திறந்து பேச மாட்டியா? ஐயோ, ஆத்தாடி ஆளை விடு. எவன் மூஞ்சில முடிச்சனோ தெரியல, தப்பிச்சா போதுடா சாமி. சரி கிளம்புமா. சரி வரமா, நீ போமா. வர அம்மா. சரி, உன் பேர் என்னம்மா? மலர் சார். ஓ குட், நல்ல பேரு. அம்மா, நம்ம வரும்போது அங்க ஒரு போலீஸ்காரன் வந்தான்ல, உன்னை பார்த்த உடனே தெரிச்சு ஓடினான்ல, அவன் ரொம்ப மோசமான ஆளாச்சே. உன்னை பார்த்து அப்படி ஓடுறான்? அவன் லத்தி எடுத்தான்னு வச்சுக்கையன், அடிச்சு பிச்சிருவாமா. சரியான ஆளுமா அவன், பெரிய வசூல் பாட்டி அவன். அவன் குடும்பமே அதனாலதான் அவனை விட்டுட்டு போயிருச்சு. மோசமானவன், உன்னை பார்த்து ஏன் ஓடுனான்? சொல்றேன் சார், சொல்றேன். மலரே, அந்த டிவி சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுமா. ஓ, வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்பு.
சொல்லுங்க சார். கதவு திறக்க ஏன் இவ்வளவு நேரம்? என்ன சார் வேணும் உங்களுக்கு? உள்ள மாப்பிள்ள யாராவது இருக்கானுங்களா? சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் இப்போ? ஓ, மாப்பிள்ள எங்கதான் இருக்காரா? டக்குனு பாடி அசைதா பாத்தியா? எதுக்கியா உனக்கு இதெல்லாம்? நடா பிள்ளைகா பைய மாதிரி பம்முற, வாடாங்க. சார் பகையில் என்ன வச்சிருக்க? பர்ஸ் எடு, வெளியே எடுத்து காட்டுற. யார் ராணி? வெளியூர் அட்ரஸ் என்ன? ஃபேமிலில ஊர்ல இருக்கேன் சார், டிரைவரா இருக்கேன் சார். டிரைவர்னா? அப்படி எடுத்து போடு. உள்ள என்ன வச்சுக்கிற சார்? இதான் சார் இருக்கு. அங்க வைடா சார். வேற எதுவும் இல்ல சார். அது என்னது? எதுவும் இல்ல சார். இங்க என்ன வச்சுக்கிற சார்? அதுல ஒண்ணும் இல்ல சார். ஓடு ஓடு ஓடு, நிக்காத, ஓடு போ. அப்பா எங்க அது? ஒன்னு நான் ஈஸியா சம்பாதிராயா? மூஞ்சி சின்னதாயிடுச்சு மலரு. வா வந்து பக்கத்துல உக்காரு சார். என்ன சார் மோர்னு? வா உக்கார சொன்னா புதுசு மாதிரி ஆழ்த்திக்கிறேன். நான் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் பிரின்சா போலீஸ் எல்லாரும் மலரு மலருன்றானுங்க. அப்படின்னா தான் இது மலரிட்ட மோப்பம் புடிச்சுட்டு போலான்னு வந்தேன். வா மலரு, கோபடாத, மாமா பக்கத்துல உக்காரு. வா செல்லாம் வாடா, கெஞ்ச விடாத. புஷா திருண்ண புல்லட்டு மாதிரியே இருக்கிற. எப்படிதான் தாங்குறியோ? ஒண்டி கட்டையா குடும்ப பாரத்தை தாங்குறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல. இன்னைக்கு கலெக்ஷன் அதிகம் போல இருக்குது. ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்கல்ல மலருக்கு தான் கலெக்ஷன் அதிகம்ட்டு. இதப்போ ஒரு புள்ள பூச்சுவான் நானே. ஆய், நான் என்கிட்ட எவ்வளோ கொடுத்துட்டு ஓடுறான், உன்கிட்ட எவ்வளோ கொடுத்தான்னு தெரியலையே. பகிர்ந்துண்டு வாழணும் மலரே. அடடா கற்பூரம் சொன்னதும் பார்த்துக்கிச்சு. இதுக்கு ஒன்றும் கரைச்சல் கிடையாது. இது பெட்டி கேஷுக்கு ஓகே சார். அவ்வளவுதான் சார் கலெக்ஷன். நான் மலரே கடல்ல போய் தண்ணி இல்லைன்னு சொன்னா நம்ம சார் புரிஞ்சுக்கோங்க சார். ரெண்டு நாளா பாத்து நான் எத்தனை பேர் வரானுங்க போறானுங்கன்னு. புதுப்பட ரிலீஸ் கணக்கால இருக்கு கூட்டம். அவ்வளவுதான் சார் இருக்கு, வேற இல்ல சார். நான் வேற இல்ல நோர இல்லன்னு பாரு. எங்கயாவது ஒழிச்சு கிழிச்சு வச்சிருக்க போற, நல்லா தேடி பாரு மலரே. நம்மளாம் அப்படியா பழகிருக்கோம். இப்படி திரும்பிதான் எடுக்கிறது. நான் மலரே பேருக்கேத்த மாதிரி நல்லா வாடையோடு இருக்குது. கூட இந்த கஞ்சா வாடையும் அடிக்குது. என்ன சார் இது அடிக்குது? நானே ரொம்ப டயர்டா இருக்கேன் சார். உனக்கு என்னம்மா, நான் ஓடி ஆடி வேலை செய்றேன். எனக்கு உடம்பு வலிக்கும் இல்ல மலரே. சார் நீ என்ன பண்ற சார்? புரிஞ்சுக்கோங்க சார். ஐயய்யய்யய்ய, டயலாக்லாம் அப்புறம் பேசலாம். ஏ கோலி சோடாவே, ஏ கறி குழம்பே, ஏ சிலுக்கு சட்டை, நீ வெயிட்டு கட்ட நம்ம வீட்டில் பக்கம் போத்தா டப்பா குத்து வேஸ்டா. ஏ கோலி சோடாவே, ஏ கறி குழம்பே, ஏ மை டியர் ராணி, நீ ரூமுக்கு வாணி. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சொன்ன வெறித்தனா இன்னும் நாமலரே
வாடி போன பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்த அப்படி போயிட்டு இப்படி வரதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி பளபளபளபளன்னு இருக்கே மலரே. ஆஹா, மலருக்கு மயக்காதவர் எவரும் இல்லை. நீ ஒரு பூந்தோட்டம். என்னடா அது ஸ்டேஷனு கிட்டு 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 கிட்டுன்னு பூகம்பம் அந்த மாதிரி ஆடுதேன்னு பார்த்தா இப்பதான் நான் காரணம் தெரியுது. இப்படி வா மலரே, நம்ம வீடு தானே, ஏன் தயங்குற? இந்தாமா அந்த கண்ணாடி கொஞ்சம் அப்படி வை. மல்ற அந்த போனை ரெண்டுத்தையும் தூக்கி அப்படி வச்சிடறேன். நசிங் கிசிங் வீடியோ எடுத்துற போது அப்புறம் அசிங்கமா போடும். அப்புறம் மல்ற வந்து உகாந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, முதுவே காமிச்சு நிக்கிறிய, அப்படி கொஞ்சம் திரும்ப இருத. இவ்வளோ தூரம் ஆசையா வந்தது முதுவு பாகவா, திரும்ப மலரே. ஃபர்ஸ்ட் நைட்டா என்ன பாடு மலரே. வெச்சி தோல நெசமதாயா சொல்ற, உன் பேரை பார்த்த உடனே பயந்துட்ட. ஹால் பாக்கதாயா முரட்டாளா இருக்க. மாமா, இந்த மாமாங்கிற வேலை வச்சுக்காத நீ. அப்புறம் நாத்தான் அப்புறம் வழி விடு, என்ன வேலை இது? ஏதாவது கொடுத்துட்டு போங்க மாமா. அவங்க நாத்தம் கொடுக்கிறது ஒண்ணும் கிடையாது. என் காசு சேர்த்து கொடுக்க வேண்டியதான். இனிமே இங்க வந்தா இது வேணாம், இதுக்கு வேலை இல்ல. அசிங்க போத்திர இல்ல, இந்த பக்கம் வந்தனா கேளு. நீங்க எப்படி சார் இவ்வளவு போல்டா இருக்கீங்க இந்த ஃபீல்ட்ல? அரசியல்வாதிகளை கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்து கேள்வி கேக்குறீங்களே, அது எப்படின்னு சொல்லுங்க. அட உடுமா, அதெல்லாம் நம்ம தொழில். நம்ம என்ன அடுத்தவங்களை பத்தி தப்பாவே பேசுறோம், உண்மையதானே பேசுறோம். அத உடுமா, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீ என்னவே திருப்பி கேள்வி கேக்குற? பத்திரிகைக்காரங்கிட்டே கேள்வி கேட்பேன் நீ? அதெல்லாம் ஒரு பெரிய கதை சார், நான் அத அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். பதில் சொல்லுமா? கண்டிப்பா சொல்றேன். நீ பாட்டுக்கு எங்கிட்டயே கேள்வி கேக்குறிய. சொல்றேன் சார். அடச்ச, நீயா? இது என்ன கையில புதுசா? என்ன கெட்டப் இது, கேவலமா இருக்க. இதுவும் மலரு, நீயும் மலரு, தங்க ரத மாதிரி. என்ன லுக்கு ஆத்தி? யார் இது, புது கஸ்டமரா? நீ அவரை பத்தி பேசாத, உள்ள போ. சாரி பாஸ்,
இது ஏன் டைம்? சார் 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 உட்காருங்க. பரவாயில்லம்மா, நான் இன்னொரு நாள் வர்றேம்மா, கிளம்புறேம்மா. இல்ல சார், நான் உங்ககிட்ட பேசணும் சார், உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வர்றேம்மா. சொன்னா கேளுமா, கிளம்புறேன். கொஞ்சம் பேசணும், நீங்க உட்காருங்க. இத படிச்சிட்டு இருங்க. உங்ககிட்ட நான் நிறைய சொல்லணும் சார், நீங்க உட்காருங்க. சரிம்மா. சாரி சார், ஏதோ பேசிட்டு இருந்தோம்ல சார். அது இருக்கட்டுமா, நீ எப்படி இந்த தொழிலுக்கு வந்த சார்? நான் அத நினைக்கிறதே இல்ல சார். ரொம்ப மோசமான உலகம் சார் இது. பிறந்தா பணக்கார குடும்பத்துல பிறக்கணும், நடுத்தர வர்க்கத்துல மட்டும் பிறக்கவே கூடாது. அப்படியும் பிறந்துட்டா அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்துடவே கூடாது. நான் தெரியாம தான் சார் கேக்குறேன். 7 வயசு குழந்தை, ஆரஞ்சு சொலைய தோண்டி பார்த்தா என்ன சார் கிடைக்கும்? ரத்தம் தான் சார் வரும். பாஸ்டர்ட் என் சித்தப்பன் சார். அப்ப எனக்கு 7 வயசு சார், எதுவுமே தெரியாது. வேணாவை எடுத்து ஐயோ, சாரிம்மா சாரிம்மா, அழாதம்மா அழாதம்மா. நான் ஏதாவது தப்பா கேட்டேனமா உன்ன? இல்ல சார், பரவாயில்ல சார். அழாதம்மா. நான் இப்படி அழுதே பல வருஷம் ஆச்சு சார். ஆரம்பத்துல அழுது அழுதே கண்ணுல இருந்த தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. சித்தப்பா டார்ச்சர் தாங்க முடியாம 17 வயசுலயே ஒருத்தனை நம்பி ஓடி வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அவன் மகா ஃப்ராட் என்ன. வந்த முதல் நாள்லயே அவனும் அவனோட ஃப்ரெண்டுங்களும் இந்தம்மா ஃபோன் இருக்குமா. ஆமா சார், நாளைக்கு 12 மணிக்கு நீங்க சாப்பாடு எடுத்துட்டு போனா போதும். அங்க 150 குழந்தைங்க இருக்காங்க. நீங்க மொத்தமா ஒரு 170 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்க. அட்ரஸும் ஃபோன் நம்பரும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல சார், என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆசிரமம் நடத்துறோம். நாங்க தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா பொம்பளை பசங்களுக்கு பத்திரமா வளர்த்து ஆளாக்கிட்டா நாளைக்கு அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்கல்ல சார். எங்களை மாதிரி யாரும் வாழ்க்கைய தொலைச்சிடக்கூடாதுல்ல. அதனாலதான் சார் நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். எனக்கெல்லாம் முதல் ராத்திரியே பல பேரோட தான் சார் விடிஞ்சிருக்கு. காலையில தான் எனக்கே தெரியும் என்ன கூட்டிட்டு வந்தவன் விட்டுட்டு போயிட்டான்னு. 3 வருஷம் மிஷின் வாழ்க்கை சார். பகலா ராத்திரியா என்ன கிழமை எதுவுமே தெரியாது சார். அசந்து தூங்கும் போது கூட தொல்லை இருக்கும் சார். திடீர்னு ஒரு நாள் ஸ்பெஷல் ரைடு, பிடிச்சவன் நார்த் இந்தியன், அவனும் போலீஸ் தானே சார். சிக்கின என்னோட சேர்த்து ஒரு 5 பேரை பாம்பே கூட்டிட்டு போயிட்டான். அங்க ஒரு 2 வருஷம் உடம்பு மரத்து போச்சு சார். என்ன பண்றது, ஆசையும் இல்ல அழறதும் இல்ல. எப்படியோ அங்கிருந்து சென்னைக்கு வந்துட்டேன். இனிமே இந்த தொழில இருக்கக்கூடாதுன்னு பல வேலைக்கு போனேன் சார். போன எல்லா இடத்துலயுமே பூரா பயலும் என் கண்ணை பார்த்து பேசவே இல்லை சார். எல்லாரும் கழுத்துக்கு கீழே தான் சார் பார்க்குறாங்க. நானும் மனுஷி தானே சார். நாங்கள் என்ன மிஷினாக வச்சுருக்கோம்,
தொழிலே வேணான்னு நாங்க ஊர் மாறி போனாலும் போலீஸ்க்கு எப்படியோ தெரிஞ்சிருது. அவனுங்களும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறானுங்க. போதா குறைக்கு எம்எல்ஏ மாவட்டம் வட்டம்னு உடம்பே மறந்து போச்சு சார். அப்பதான் ஒரு முடிவு பண்ணோம், எங்க கிட்ட வர பெரிய ஆளுங்களை யூஸ் பண்ணி ஒரு ஆசிரமத்தை நடத்தணும்னு. ஏன்னா நாங்க தான் வீணா போயிட்டோம், பசங்களையாவது காப்பாத்தலாமேன்னு ஒரு நப்பாசை தான் சார். ஐயோ சாரி சார், எதுக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்தேனோ அதையே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் சார், இப்ப வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். செய்திக்காக அழிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பொண்ணை மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய கட்டுரையே கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம்? இந்தாங்க சார். தேங்க்யூமா. என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சார், அதான் சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா, ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்க. இருக்கட்டும்மா. யார்கிட்டயும் நான் இந்த அளவுக்கு பேசினதில்ல சார். பரவாயில்லம்மா, நீ இப்ப சொன்னதுனால உன் மனசுல உள்ள பாரெல்லாம் இறங்கியிருக்குமா. காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகே சார். இந்த சமூகத்தால் பாதிக்கப்பட்ட அப்பாவி இளம்பெண்கள் பலர் நிஜத்தால் கரைப்படிந்தவர்களாக பார்க்கப்பட்டாலும் இந்த மலர்கள் எப்போதும் வாசம் போகாதவர்கள்தான். அப்படி ஒருவரின் நிஜம்தான் இந்த மலர். மீண்டும் ஒரு நிஜத்துடன் சந்திக்கிறேன். கோடங்கி ஆபிரகாம்.